Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனலாஜிங் ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் கிவன் அனலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் கேக்கோஃபோனி, ஸ்மெல்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ சவுண்ட் கேக்கோஃபோனி அப்படின்னு சொல்லும்போது, கேக்கோஃபோனி அப்படின்னா அது வந்து ஒரு அன்பிளசன்ட் சவுண்ட். ஓகேங்களா, அப்போ ஸ்மெல்லுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸ்மெல்லுக்கு ரிலேட்டடாக ஒரு வேர்டு தான் வரும். கரெக்டாக, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு சிமாண்டிக் அப்படின்னு, சிமாண்டிக் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, இஸ் டைப் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சவுண்டில் ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் என்னது வராது. ஏன்னா நமக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா, ஸ்மெல்லுக்கு ரிலேட்டடாகட்டும் பார்க்கணும். ஏன்னா சவுண்ட் கெக்கோஃபோனி, கெக்கோஃபோனிங்கிறது ஒரு அன்பிளசன்ட் சவுண்டு தான். ஸோ சவுண்டுக்கு ரிலேட்டடாக தான் கெக்கோஃபோனி இருக்குது. அப்போ ஸ்மெல்லுக்கு ரிலேட்டடாக தான் எனக்கு ஒரு வேர்டு வேணும். ஸோ சிமாண்டிக் வந்து ஒரு டைப் ஆஃப் சவுண்டுனால எனக்கு சிமாண்டிக்ன்ற ஆன்சர் வந்து தப்பு, எனக்கு வந்து அது ஆன்சராக இல்லை. இம்பல்சிவ், இம்பல்சிவ் அப்படின்னாலும் அது வந்து ஒரு டைப் ஆஃப் சவுண்டு தான். ஓகேங்களா, அப்போ இம்பல்சிவாகவும் சரி, சிமாண்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே வந்து ஒரு டைப் ஆஃப் சவுண்டு தான் குறிக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரென்ச் பார்ப்போமே. ஸ்ட்ரென்ச் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்ச் அப்படிங்கிறது ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் தான். ஸோ அப்போ எனக்கு கரெக்டான ஆன்சரும் என்னது, ஸ்ட்ரென்ச் தான். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கே டிக்கு 1120 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜேஆருக்கு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது நமக்கு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் எல்லாருக்குமே தெரியும், ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்னு 26 லெட்டர்ஸ் இருக்குல்ல. கே வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 11th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 20th பிளேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கே வந்து 11th இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோம், இருக்குது, அண்ட் டி வந்து 20th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஜே வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லன்னு பார்த்தீங்கன்னா, 10th பிளேஸில் இருக்குது, அண்ட் ஆர் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 18th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எனக்கான ஆன்சரும் என்னது, 10/18. இது வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வரக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இப்போ ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4 அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வைஸில் தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜே ஆருக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10/18. தேர்ட் க்வெஸ்டின் பார்ப்போம். தேர்ட் க்வெஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சீஸ்மோகிராஃபி எர்த் குவிக் டாசியோமீட்டர் க்வெஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீஸ்மோகிராஃபி அப்படின்னா, எர்த் குவிக்கை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எர்த் குவிக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் நம்ம சீஸ்மோகிராஃபியை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது டாஸ்மோமீட்டருங்கிறதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கும். அது எதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ டாஸ்மோமீட்டர் வந்து எதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் நம்பர்ஸ், 34 இஸ் ரிலேட்டட் டு 12 இன் த சேம் வே, 59 இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 34க்கு இஸ் வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 34க்கு வந்து 12 தான். அப்போ 34க்கும் 12க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3×4 12. கரெக்டாக, 3×4 12. அப்போ 5×9 வந்து எங்களுக்கு என்னது, 45. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, 45. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். பிஎஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச்எல் இந்த சேம் வே, இஐ இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்காங்க. ஓகேங்களா, ஸோ பிஎஃப் இருக்கா, பிஎஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச் அண்ட் எல், இஐ இஸ் ரிலேட்டட் டு வாட். ஓகே, இப்போ பிக்கும் ஹைச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம், அண்ட் எஃப்புக்கும் எல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இஐக்கு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக, ஸோ பிக்கும் ஹைச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பியிலேருந்து 6th பிளேஸில் தான் ஹைச் இருக்குது. கரெக்டாக, பியிலேருந்து 6th பிளேஸில் என்ன இருக்குது, ஹைச் இருக்குது. அதே மாதிரி எஃப்க்கு 6th பிளேஸில் தான் என்ன இருக்குது, எல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இக்கும் இதில் வரக்கூடிய ஆன்சர் வந்து 6th பிளேஸாக தான் இருக்கும். அப்போ இலேருந்து 6th பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கே, அண்ட் ஐக்கு 6th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, கே அண்ட் ஓ.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். செலக்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பீஸ் ஜோஸ் அண்ட் கிரியேஷன் வாட் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஓகேங்களா? இப்போ பீஸ் அப்படிங்கிறது சமாதானம், கரெக்டாக பீஸுங்கிறது நம்ம சமாதானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பீஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சோஸ் அப்படின்னா நம்ம ஏதோ குழப்பமாக இருக்கும் அப்படின்னப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. கரெக்டாக பீஸுங்கிறது நம்ம மைண்ட் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அண்ட் சோஸ் வந்து அது நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிரியேஷனுக்கு ஆப்போசிட் வேர்டாக தான் நமக்கான ஆன்சரும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு இப்போ வந்து ஆப்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இனோவேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இனோவேஷன் அப்படின்னா என்னது? கண்டுபிடிக்கு. இப்போ கிரியேஷன்னா உருவாக்குறது அப்படின்னு அந்த மாதிரி மீனிங்கில் வரும் அப்படின்னா இனோவேஷன் வந்து கண்டுபிடிப்பு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டடாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஆன்சர் வந்து என்னது, எனக்கு இது வந்து எனக்கு ஆன்சராக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆப்போசிட் மீனிங்காக எனக்கு தோணலை. எனக்கு கிரியேஷனுங்கிறது உருவாக்குறது. ஓகேங்களா? அப்போ அந்த உருவாக்குறதுக்கு ஆப்போசிட்டாக தான் எனக்கு ஆன்சர் வேணும். ஆனால் இனோவேஷனுங்கிறது கண்டுபிடிப்பு. ஸோ எனக்கு இது வந்து ஆன்சராக இல்லை. டிஸ்கவர் அப்படின்னாலும் எனது ஒரு வகையான கண்டுபிடிப்பு தான். ஓகேங்களா? கண்டுபிடி, கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது இதுவும் எனக்கான ஆன்சர் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரப்ஷன், அதாவது அழிக்கிறது, அழிவு. அப்போ கிரியேஷன் அப்படிங்கிறது படைப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது? டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. ஸோ எனக்கான ஆன்சர் என்னது? டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கன்சிஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேர்ட் பில் போர். கோர்க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பில் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் கோர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர். கோரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். மையப்பகுதி, சென்டர், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேர்ட் ராக் டைம் யுனைடெட் ஸ்டேட் ராகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ ராக் டைம் அப்படிங்கிறது என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்டில் கேட்கக்கூடிய ஒரு வகையான மியூசிக், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ராக் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஃபோக் சாங், அந்த மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டில் கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மியூசிக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகா வந்து எந்த நாட்டில் கேட்கக்கூடிய டைப் ஆஃப் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் தான் நமக்கு வந்து டைப் ராகாங்கிற ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கை வந்து நம்ம கேட்குறோம். ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. லெஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த கன்சென்ஸ் ஆஃப் த ரிலேட்டட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வெயிட்ரஸ், ரெஸ்டாரண்ட் அண்ட் டீச்சர் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட்ரஸ் வந்து எங்கே வேலை பார்ப்பாங்க? ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. கரெக்டாக. அப்போ டீச்சர்ஸ் வந்து எங்கே வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? ஸ்கூல். நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பார்ப்போம். ஃபைண்ட் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த வேர்ட் பேராகிராஃப் இஸ் ரிலேட்டட் டு அ சென்டென்ஸ் இன் த சேம் வே ஆஸ் சென்டென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்காங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் தான் ஒரு பேராகிராஃபை உருவாக்குறது. கரெக்டாக. அதை ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இன் த சேம் வே சென்டென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு லெட்டர் தான் ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுது. கரெக்டாக. அதாவது ஒரு சென்டென்ஸ் தான் பேராகிராஃபையே மேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லெட்டர் தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும். கரெக்டாக. ஸோ நமக்கான ஆன்சரும் என்னது? லெட்டர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். செலக்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் விண்டர் ஹைபர்னேஷன் சம்மர் வாட் அப்படின்னு கேட்காங்க. அதாவது இப்போ விண்டரில் விண்டர் ஹைபர்னேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா விண்டரில் சம் அனிமல்ஸ் வந்து தூங்கும். விண்டர் டைமில் மட்டுமே தூங்கக்கூடிய அனிமல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ சம்மரில் வந்து தூங்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிவேஷன். அதாவது விண்டரில் தூங்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்மரில் தூங்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். செலக்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹாங்காங் சைனா வெட்டிகன் க்வெஸ்சன் மார்க் அப்படிங்கிருக்காங்க. அதாவது ஹாங்காங் சைனா, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சைனாக்குள்ளே தான் ஹாங்காங் இருக்குது. கரெக்டாக. சைனாக்குள்ளே தான் ஹாங்காங் இருக்குது. அது ஒரு சிட்டி, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு நேம் தான் ஹாங்காங். அப்போ கண்டிப்பாக வேட்டிகன் வந்து ஒரு சிட்டியாக தான் இருக்கும். அது எந்த நாட்டில் உள்ள ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம். ஓகேங்களா? ஸோ ரோமில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன். அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் த சீரீஸ் வித் எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 96, 12 and 168 க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 96 இருக்கா அப்படி தானே? சாரி, 96, 12. ஓகே, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 96 12 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதாவது டிவைடட் பை 8, 12. ஓகே, 96 / 8 = 12 தான். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக 168
divided by 8 da inge varakudiya and the question mark ana answer ah irukum correct ah adavad 96 divided by 8 da 12 okay ingla appadina 168 divided by 8 da irukakudiya and the question mark ana answer ah irukum correct ah so 168 divided by 8 vandha enna nu pathinga 21 so namakana answer enna nu pathinga 21 So friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.